அப்போ இறைவன் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன், அவன் எப்படி சூழ்ச்சி செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சங்கிகள் இந்த கொரோனா விஷயத்தில் போட்ட ஆட்டம் என்ன, எவ்வளவு பெரிய ஆட்டத்தை ஆடினீர்கள். முஸ்லீம்கள் மேலே அவதூறு சொல்வதற்கு எல்லாம் வந்து பெய்டு பண்ணி பணத்தை வீசி நாய்களுக்கு பிஸ்கட்டுகளை ஏவுவதை தூக்கி வீசுவதைப் போல, எலும்பு துண்டுகளை எரிவதைப் போல நீங்கள் என்ன செய்தீர்கள், பாஜக ஐடி விங்கை வைத்து கொண்டு ஒவ்வொரு உரையும் வந்து எழுத சொன்னீர்கள், அவதூறுகளை பரப்ப சொன்னீர்கள். அதில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரபு நாட்டில் இருந்து கொண்டு அங்கே வேலை பார்த்து கொண்டு அவர்களிடத்திலேயே சம்பளத்தை வாங்கி கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக அவ்வளவு அவதூறு சொல்களை அவதூறு பிரச்சாரங்களை அந்த சங்கிகள் எழுதி கொண்டிருந்தார்கள். இப்போ என்ன நிலைமை எல்லாம் பார்த்தா ஒரு நாளில் எல்லாம் தலைகீழாகிவிட்டது. மக்கரூ மக்கரவா அல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் மிக்க மேலானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே. இந்த சங்கியல் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமா, கடைசியில் இப்போ என்ன நிலைமை, யார் இஸ்லாத்தை தூட்டினார்களோ அவர்கள் முஸ்லீம்களை போற்றக்கூடிய நிலைமை. நாரவாய் நாராயணன், அவருடைய பேரே நாரவாய் நாராயணன் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா வாயை துறந்தால் கூவத்தை விட மோசமாக அவருடைய வாயிலிருந்து வரும். அப்படிப்பட்ட பொய்களும் அவதூறுகளும் பேசக்கூடிய அந்த நாரவாய் நாராயணன் சொல்கிறாரு, பிளாஸ்மா சிகிச்சைகளில் வந்து முஸ்லீம்கள் பிளாஸ்மா கொடுக்க முன்வர்றாங்க, பாராட்டுறேன். எஸ்வி சேகர், எச்ஐவி சேகர் என்று சொல்லப்படுகின்றார். அப்படிப்பட்ட எச்ஐவி அந்த உயிர்கொல்லியை விட மோசமான ஒரு உயிர்கொல்லி இவர். அவர் சொல்கிறாரு, இப்படி வந்து முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கள் செய்கின்றார்களே பாருங்க, ஒரு நாளில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. யார் யாரெல்லாம் இப்படி வந்து எதிர்த்து பேசினார்களோ, காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் இவர்கள் பண்ண வேலை. இந்த தேஜஸ்வி சூர்யா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிஜேபியினுடைய எம்பி சொல்ல வாயை கூசக்கூடிய அளவிற்கு உண்டான செய்திகளை அரபு நாட்டு பெண்கள் சம்பந்தமாக எழுதுகிறாரு. அப்படி கேவலமான முறையில் அரபு நாட்டு பெண்களை அவர் எழுதின அந்த ட்வீட்டு செய்திகள் அரபு நாட்டு ராஜ குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய கவனத்திற்கு போகுது. அந்த அரபு நாட்டினுடைய அந்த துபாயினுடைய இளவரசி ஹெந்த் அல் காசிமி என்ற அந்த சகோதரி ஒரு எச்சரிக்கை விட்டார்கள். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ட்வீட்டுகளை எல்லாம் இவர்கள் செய்திருக்கின்றார்களே. நரேந்திர மோடியை டேக் பண்ணி கேட்குறாங்க, இப்படி நாங்கள் எல்லாரையும் ஒற்றுமையாக நினைத்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் இவ்வளவு கேவலமாக இது போன்ற வேலையை நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் திங்கிற சோறு இருக்கின்ற இங்கே இருக்கக்கூடிய இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்பரிவார கும்பல் இங்கே உயிர் பொறுப்புகளில் இருந்துக்கிட்டு பதவிகளில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த வேலை எங்களையே எதிர்த்து எழுதுகின்றீர்களே, இஸ்லாத்தை எதிர்த்து எழுதுகின்றீர்களே, இந்த மாதிரியான கேடுகட்ட வேலைகளை செய்கின்றீர்களே, நீங்கள் திங்கக்கூடிய சோறு எங்கள்கிட்ட வாங்குகிற காசு, எங்கள்கிட்டயே பணத்தை வாங்கி கொண்டு எங்களுக்கு எதிராகவே நீங்கள் எழுதுகின்றீர்கள் என்றால் உங்கள் எல்லாத்தையும் இங்கிருந்து துரத்தி அடிப்போம் விரட்டி அடிப்போம் என்று அவர்கள் கொடுத்த எச்சரிக்கை எல்லாம் ஆட்டம் காண வைக்கின்றது. அங்கே யுஏஇக்கான அமீரக தூதர், அமீரகத்திற்குண்டான இந்திய தூதர் ஆடுறாரு, இல்லை இந்தியா வந்து அப்படிலாம் நினைக்காது, இந்தியா மக்கள் இந்தியா அரசாங்கம் வந்து முஸ்லீம்களை அரவணைக்குது, துடிக்கிறாரு, பதறாரு. சாத்தான் வேதம் ஓதுது, மோடி ட்வீட் பண்ணுறாரு, என்ன மதம் பார்த்து கொரோனா தாக்காது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடாது, எப்போ எல்லா அவதூறுகளையும் பேசி முடித்து விட்ட பிறகு சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா எல்லோரையும் வந்து யார் யாரெல்லாம் இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியும் யார் யாரெல்லாம் இது போன்ற விஷம கருத்துக்களை அரபு நாட்டில் உள்ளவர்கள் அந்த சங்பரிவார கும்பல் செய்கின்றார்களோ எல்லாத்தையும் ஆதாரத்தோடு அனுப்புங்க என்று சொல்லி அரபு ஸ்காலர் ஒரு அறிவிப்பை போடுறாரு. எல்லாம் வந்து ஆதாரங்கள் பறக்குது. பார்த்தா மண்டியிட்டு அப்படியே சங்பரிவார கும்பல் அவர்களுடைய காலில் விழுந்து காலை நக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ் மாத்துனானா, நீ எந்த வாயால் இஸ்லாத்தை நீ இழிவுபடுத்தி பேசினாயோ அந்த வாயிலாம் சொல்லுது நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா நீ வாங்குற அந்த 2 ரூபா காசுக்காக ஒட்டுமொத்த இந்து சகோதரர்களையும் நீ அழிக்க பார்த்தாயே, அனைவருடைய வேலைக்கும் வேட்டு வைக்க பார்த்தாயே, இந்தியாவையே நாசப்படுத்த பார்த்தியடா என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்காத கேள்வி கேட்கின்றார்கள். படுத்தே விட்டானையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
சங்கப்பரிவார கும்பல் அப்படியே முழுவதுமாக சரணாகதி அடைந்து, அதுதான் மோடி இந்த ட்வீட் போட்டதுக்கு உண்டான காரணம். என்ன சொல்கிறாரு, எல்லாம் மதம் பார்த்து தாக்காது, அப்போ இவ்வளோ நாள் இழிவுபடுத்தி கொண்டிருந்தானே தப்லீக் ஜமாத்தினால தான் ஒட்டுமொத்த அந்த கொரோனாவும் பரவியது என்று அவதூறு பிரச்சாரங்களை செய்தார்களே, கண்டித்தீர்களா? ஒன்றும் இல்லை, வாயை பொத்திக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்போ அடிக்க வேண்டிய அடி உளுந்த இடத்துல அடி உளுந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய சங்கப்பரிவாரர்களுடைய வேலை போய்விடும் என்ற அந்த பதட்டத்தில் படுத்தே விட்டானையா என்பது இவர்களுடைய இரத்தத்தில் ஊறுனது. காக்கா பிடிப்பதும் காலை நக்குவதும் அவரிடத்தில் சரணாகதி அடைவதும் இது வந்து இவர்களுடைய முப்பாட்டன் சாவர்கர்லேருந்து இதைத்தான் இவர்கள் செய்தார்கள். வாஜ்பாயும் இதைத்தான் செய்தார். ஆங்கிலேயரிடத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவருடைய காலை நக்கினார். அதனுடைய தொடர்ச்சியாக சாவர்கரும் இதைத்தான் செய்தார். 17 முறை அவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதினார். உடனே சொல்வார்கள், 17 பொய், அவதூறு, சாவர்க்கர் மேல பொய் சொல்லாதீங்க, 14 தடவை தான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதினார் என்று சங்கப்பரிவாரர்கள் பதிலளிப்பார்கள். இதுதான் இவர்களுடைய நிலைமை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியில நிலைமை என்னவாகி போச்சு, ஹச்சு ராஜா, அவர் ஹச்சு ராஜா இல்லை ஹச்சு காஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு போனை போட்டால் இறைவனிடம் கையேந்துங்கள்னு காலர் டியூன் கேட்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, பிஜேபி அலுவலகத்தில் பாங்கு சொன்னாலும் சொல்லுவார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, மோடிக்கு முஸ்லீம் கட்டப்பில் நடக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய அளவிற்கு இப்படி நிலைமை மாறுகின்றது என்றால், அப்போ இவர்கள் வந்து இதில் வந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சங்கப்பரிவார கும்பல் அதிகாரத்தை பெறுவதற்காக எந்த கேவலமான வேலையும் அவர்கள் செய்வார்கள். பணத்திற்காகவும் அதிகாரத்தையும் பெறுவதற்காகவும் இவர்கள் என்ன வேலை வேணாலும் செய்வார்கள். அந்த வேலையைத்தான் அந்த வெள்ளையர்களிடமும் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். வெள்ளையர்களிடத்தில் இவர்கள் சரணாகதி அடைந்ததற்கும் அதுதான் காரணம் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ விளங்கிச்சா இது எவ்வளவு பெரிய ஒரு அட்டுழியக்காரர்கள் இவர்கள் என்பது இங்கே வெட்ட வெளிச்சமாகி விட்டதுன்றதை நம்ம பார்க்கின்றோம்.